ரகசிய ஒற்றினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களின் உரிமைக்கான தலைவனாக உருவெடுக்கும் சீமான், பதட்டத்தில் ஸ்டாலின், இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, திராவிட ஊடகவியலாளர்களா இருந்தாலும் சரி, திராவிடத்தோட அடிமைகளா இருந்தாலும் சரி, அனைவருமே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலின் முடிவுகளை வைத்து ஒரு சில அரசியல் கணக்குகளை போட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகான அரசியல் நகர்வுகளை உற்று நோக்குனாலே அனைவருக்கும் தெரியும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் ஒரு நம்பத்தகுந்த தலைவனாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உரிமைக்காக போராடும் மக்களுக்கும் இருப்பதாக காட்டிக்கொள்ள பல அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு. அதுல ரொம்ப முக்கியமா இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு விடுதலைக்கான அவருடைய போராட்டம் அப்படிங்கிறது தமிழ் வரலாற்றிலேயே இல்லாத அளவு ஒரு கட்சி அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களோட விடுதலைக்காக போராடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது உள்ளாட்சி தேர்தலில் வாக்கா மாறலனாலும் இஸ்லாமியர்கள் மத்தியில் நமக்கான தலைவனா இங்கு சீமான் இருக்கிறாரு, நம்மளோட உரிமைகளை பேணி காக்கிறவரா சீமான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல அரசியல் ஆய்வாளர்களும் இது குறித்து சொல்லும் கருத்து என்னன்னா, இப்போதைக்கு சீமான் மேல அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தாலும் அது வாக்காக மாறல, ஆனா ஒரு காலத்தில் சீமான் ஜெயிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா இந்த மாதிரியான மக்கள் கண்டிப்பா சீமான தான் தலைவனாகவும் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறதுக்காக தங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அளிப்பார்கள் அப்படிங்கிற செய்திகளை சொல்றாங்க. அதே போலதான் இப்போ சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய குறிஞ்சாங்குளம் பிரச்சனை அப்படிங்கிறது திராவிடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாவே பார்க்கப்படுது. இவ்வளவு நாட்களாகவும் இங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பறையறின மக்களோட வாக்குகளை இலவச வாக்குகளாக அறுவடை செய்து கொண்டிருந்த இந்த திராவிடர்களுக்கு இப்போ அந்த மக்களின் உரிமைக்காக முன் நிற்கக்கூடிய தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சியோட தலைவர் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் அவர்களின் இலவச வாக்கு அரசியலுக்கான முற்றுப்புள்ளியும் வச்சிருவாரோ அப்படிங்கிற பயம் இருக்கு. அதுலேயும் முக்கியமா ஆளும் அரசோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தையே இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாட்களும் திமுக இலவச வாக்காகவே இஸ்லாமியர்கள் வாக்கையும் பறையர்கள் வாக்கையும் பெற்றுக்கொண்டிருந்துச்சு. அதற்கு தடை போடுற விதமா சீமானோட உரிமை சார்ந்த அரசியல், இது இங்க உள்ள மக்களோட உரிமை, இந்த உரிமையை நான் மீட்டெடுப்பேன், இவர்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்துமே மக்களோட மனதை நெருங்கும் விதமா இருந்துட்டு இருக்கு. அது சீமானுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு வலயத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்க உள்ள எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இஸ்லாமியர்களையோ இல்ல ஆதி தமிழ் குடிகளான பறையர்களையோ நேசித்து உருகி பேசினதும் இல்லை, அவர்களுக்காக களத்துல இறங்கினதும் இல்லை. ஆனா அந்த மாதிரியான விடயங்கள் அனைத்தையுமே இதுவரை அரசியல் அரங்கில நிகழாத ஒரு விடயமா சீமான் நிகழ்த்தி காட்டிட்டு இருப்பது அந்த பிரிவு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையையும் தெம்பையும் ஏற்படுத்துது. நமக்கான தலைவராக இனி சீமான் முன்னிற்பார் அப்படிங்கிற ஒரு பேர் எழுச்சியையும் அவர்கள் கிட்ட எழுப்புது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவை அனைத்துமே இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல்ல நிகழாத ஒரு மாற்றத்தை கூடிய விரைவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அரசியல் அறிந்தவர்களோட பார்வையா இருக்கு. இவை அனைத்தும் சீமானுக்கு வாக்காக மாறும்பொழுது அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் டேமேஜ் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் அரசியல் தெரிந்தவர்களோட குறிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.